சத்குருவே சரணம். கல்லூரி மாணவிகளுக்கு டிப்ஸ், கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு. அதாவது இன்றைய காலகட்டத்தில் என் மகள்கள் போன்ற உங்களுக்காக ஒரு சின்ன விஷயத்தை பதிவு செய்கிறேன். உங்களுக்கு பொதுவாக அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது, ஆனால் உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்திலே ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து உங்களுக்காக இந்த பதிவை வைக்கிறேன். உங்களுக்கு வந்து இப்பொழுது வந்து ஒரு இளம் வயது, எதையும் ஏற்றுக்கொள்கிற மனப்போக்கும் குறைவு. ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், உங்களை பெற்று வளர்த்து துணிமணி எடுத்து கொடுத்து சாப்பாடு போட்டு இந்த கல்லூரியில் சேர்ப்பதற்காக எத்தனை நாள் கனவு கண்டு எவ்வளவோ கடன் பெற்று யார் காலிலோ விழுந்து உங்களுக்கு அந்த சீட் வாங்கி கொடுத்து அதற்குரிய தொகையை கட்டி என் மகள் பட்டம் பெற்று வெளிவருவாள் என்று இந்த கனவுகளோடு காத்திருக்கக்கூடிய உங்கள் தாய் தந்தையருக்கு தயவு செய்து கண்ணீரை பரிசாக்காதீர்கள். அவர்களுக்கு ஆனந்த கண்ணீர் வரலாம், சோக கண்ணீர் வரக்கூடாது. ஏனென்றால் ஒவ்வொரு வீட்டுக்குமே தெய்வங்கள் வர முடியாது என்கின்ற காரணத்தினால் தாய் தந்தை என்ற இரண்டு ரூபத்திலே தெய்வங்களாக இருக்கக்கூடியவர்கள் தாய் தந்தையர்கள். அவருடைய கனவு முழுவதும் குழந்தைகளை பற்றித்தான். நீங்கள் கல்லூரியில் படித்து நல்ல ஒரு வேலைக்கு சென்று உங்களுக்கு ஒரு நல்ல திருமணத்தை செய்து வைத்து உங்கள் குழந்தைகளை கொஞ்ச வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணத்தில்தான் அவர்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் இன்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் செல்ஃபோன் இருக்குது, அதில் நல்ல விஷயம் நிறையா இருக்குது, கெட்ட விஷயமும் நிறையா இருக்குது. கெட்ட விஷயத்தை விட்டுட்டு நல்ல விஷயத்தை பாருங்கள். வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு, வீழ்வதற்காக அல்ல. காதல் அப்படிங்கிறது இளம் வயதில் வரக்கூடியது தான், அது ஒன்றும் தவறில்லை. ஆனால் ஒரு காதல் வரும் பொழுதும் உங்கள் அப்பா அம்மாவை நினச்சிங்க, ஒரு காதலனோட பேசும்போது உங்கள் அம்மாவை நினச்சிங்க, அந்த தவறான விஷயத்துக்கு போக மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு சாப்பாடு போடும்போது அந்த அம்மா சாப்பிட்டாங்களான்னு கூட உங்களுக்கு தெரியாது. நீங்கள் தூங்கியிருக்கும் போது உங்களை பார்த்து கண்குளிர பார்த்துட்டு தூங்குற தாய்கள் தான் அதிகம். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமே குழந்தைகள் தான். எத்தனை தாய் எத்தனை நாள் பட்டினி கிடந்திருப்பாங்க சொல்ல முடியுமா? நல்ல உடைகள் உடுத்தாமல் இருந்திருக்காங்க, நல்ல ஒரு சினிமாவுக்கு போனதில்லை, எந்த ஒரு பொழுதுபோக்கும் செய்யாமல் குழந்தை என் மகள் என் மகன் என்று எத்தனை தாய்மார்கள் வாழ்க்கையை தியாகம் செய்த உண்மையான தெய்வங்கள். அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, படிப்புக்கு போகிறீங்க, அந்த படிப்பை மட்டும் பாருங்கள், வேறு எந்த விஷயத்திலும் ஈடுபடாதீர்கள். அதே மாதிரி ஜாதகப்படி ஏழிலே சுக்கரன் இருந்தாலும், மிதுனம் கன்னிக்கு ஏழாம் இடம் அதிபதி குரு ஆட்சி பெற்றாலும், 2-7-4-8-1 செவ்வாய் இருந்தாலும், இன்னும் நிறைய இருக்குது. ஒரு சின்ன உதாரணத்துக்காக இந்த பதிவை செய்கிறேன். உங்களுக்கு இந்த காதல் தவறான வழிக்கு ஒரு எண்ணம் உந்துதல் இருக்கும், ஆனால் எந்த ஒரு தவறு செய்வதற்கு முன்னால் உங்கள் அம்மாவை நினச்சிங்க, நினச்சி பாருங்கள், உடனே அந்த தவறு செய்ய உங்களுக்கு மனசு வராது. ஏன்னா அந்த உங்கள் செல்ஃபோனில் உங்கள் அம்மாவோட ஃபோட்டோ வச்சிங்க, யார் கூப்பிட்டாலும் உங்கள் அம்மா ஃபோட்டோ பார்த்துட்டு அந்த கால் அட்டன் பண்ணுங்கள், பாருங்கள், நீங்கள் தப்பே பண்ண மாட்டீங்க. நான் அதைத்தான் சொல்ல வரேன். ஒவ்வொரு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகள் உங்களுடைய அம்மாவோட ஃபோட்டோவை வைங்க, அந்த ஃபோட்டோவை தினமும் பாருங்கள், தினமும் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. உங்கள் வாழ்க்கை பாருங்கள் உன்னதமாக இருக்கும். நல்ல கல்லூரி படிப்பை முடித்து நல்ல பட்டம் பெற்று அதன் மூலமாக இந்த நாட்டுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய சாதனை செய்திருக்காங்க. விமானத்தில் இருக்காங்க, ஏன் இதில் ராக்கெட்லேயே இருக்காங்க, மிகப்பெரிய வெற்றிகளை செய்திருக்கிறார்கள். ஒரு 20 வருடத்திற்கு முன்னால் இப்பொழுது பார்த்தீங்கன்னா பெண்கள் மிகப்பெரிய சாதனையாளர் இருக்காங்க. ஆக கல்லூரி மாணவிகளே, நீங்களும் சாதனையாளராக மாறுங்க. இந்த சாதாரணமான காதல், சாதாரணமான கேளிக்கைகளை தூக்கிறீங்க. நீங்கள் சாதனையாளர் ஆகணும், உங்கள் அப்பா அம்மா சொல்லிக்கணும் என் பொண்ணு தான் இது அப்படின்னு, அதை மாதிரி பெருமைப்பட வைங்க. தயவு செய்து என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த காதல் தேவையில்லாத விஷயங்களை தவிருங்க. தவிர்த்துட்டு தாய் தந்தை பேச்சை கேளுங்க, அம்மாவனுடைய ஃபோட்டோ உங்கள் செல்ஃபோனில் வைங்க, பாருங்கள், எந்த தப்பு நீங்கள் பண்ண மாட்டீங்க. அந்த அம்மா அவங்க கூடவே இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கும். நல்ல படிங்க, நிறைய மார்க் வாருங்க, நிறைய சாதனை பண்ணுங்கள். அதை மாதிரி வாழ்ந்து நல்ல ஒரு திருமணம் செய்து வாழ்க்கை திறம்பட அமைத்து கொள்ளுங்கள். இது என்னுடைய அன்பான தாழ்வான பணிவான வேண்டுகோள் என்னுடைய மகள்களுக்கு. வணக்கம்.